Dr. Jayabaskar, visiting consultant at Manipal Hospital Salem. Vanakkam makale, I hope everyone is doing great. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நமக்கோ இல்ல நமக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ நடந்தா டக்குன்னு பயந்து பேனிக் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதை பத்தி தான் பேச போறோம். மூக்குல இருந்து ரத்தம் வந்தா ஹவு டு வி டேக்கிள், அதாவது எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போறோம், பிஃபோர் வி ரன்னிங் டு தி ஹாஸ்பிடல் டாக்டரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது. ரைட், சரி பார்க்கலாங்களா. உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும், அது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் டாமினண்டாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் டாமினண்டாக லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். சரியா, அதை ரெண்டு பக்கம் மூக்கு பக்கமும் வச்சு நல்ல ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்க, லைக் திஸ். ஓகே, ஒருவேளை படுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எழுந்து உட்காந்து இதை செய்யுங்க. அதே போல் யூ பெண்ட் ஃபார்வர்டு இதை செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போது மூச்சு விடுறதுக்கு நீங்க வாய் வழியா மூச்சு விடணும். சோ நான் ஐ வில் கலெக்டிவ்லி டூ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளவு நேரம் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-5 நிமிஷம் பண்ணுங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுலயே பாதி பிளீடிங் நின்றும், இஃப் நாட் நிக்கலையா திரும்ப ஒரு 5-10 திரும்ப ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதுவும் நிக்கலையா, யூ கண்டினியூ அப்டில் 20 மினிட்ஸ், 20 நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நம்ம திரும்ப இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்கள் மூக்குக்கு பின்புறமாக ரத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முழுங்காதீங்க, யூ ஸ்பிட் அவுட், தயவுசெய்து துப்பிடுங்க. முடிஞ்ச ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி அதை வச்சுருங்க. ஏன்னா டாக்டருக்கு நீங்கள் கொண்டு போய் காட்டும்போது எவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஐடியாவை கூட கொடுக்கும். ஓகே, இப்போ எனக்கு அடிபட்டுருக்கு டாக்டர், மூக்கில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு, என்னால் 20 நிமிஷம் அழுத்தி பிடிக்க முடியாது, வலியாக இருக்குது அப்படின்றீங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இப்போ நம்ம முன்னாடி சொன்னது போல் ஒரு 2 நிமிஷம் செய்யலாம். அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்க ஐஸ் கியூப்ஸ் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஐஸ் கியூப்ஸை காஸ் பீஸ்லேயோ இல்லது ஒரு லேசான ஒரு துணி, நம்ம கர்ச்சீஃப் அப்படின்னு வச்சுக்கலாங்களே, கர்ச்சீஃப் மாதிரியான துணியில் அதில் வச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இது ஒரு 2 நிமிஷம், அது ஒரு 2 நிமிஷம், மாற்றி பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒருவேளை ஐஸ் கியூப் வைக்கல டாக்டர், ஐஸ் கியூப் ரெடியா இல்லை அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு தண்ணி இருக்கா? ஓகே ஃபைன், ஃப்ரிட்ஜில் இருக்க ஜில் தண்ணி எடுத்து நல்லா மூக்கு வழியாக வச்சு வாஷ் பண்ணுங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸுமே இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எய்ட். நம்ம ப்ளீடிங்கை டாக்டர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா. ஓகே, படுத்திருந்தா எழுந்து உட்காருங்க. ஏன் அப்படின்னா, படுத்திருக்கும் போது மூக்கில் இருந்து ரத்தம் அப்படியே உங்கள் பின்னாடி வழியாக போய் சுவாசத்துக்குள்ளே இறங்கும், அதாவது சுவாச குழாயில் போகும். அப்படி போச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ அதே போல் வந்து ரத்தம் வந்துட்டுருக்கா இல்லையா, ஒரு ரத்தம் வந்துச்சு இப்போ நின்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தொட்டு பார்க்காதீங்க. ஒருவேளை ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகிருந்தது, கிளாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கையை வச்சு பார்க்கும்போது கிளாட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க, மீண்டும் ரத்தம் வரத்துக்கு தொடங்கிடும். சரியா, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஃபியூ டிப்ஸ், அதாவது மூக்கில் இருந்து ரத்தம் வரதுக்கு பல காரணங்கள் உண்டு, அதில் சில காரணங்களை நம்மளை தவிர்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடியதை எப்படி தவிர்க்கிறதுன்றத டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். 1, அதாவது உங்களுடைய மியூக்கோசா அப்படின்றது மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு படலம், அது நம்ம மூக்கில் இருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கும். ஸோ அது இந்த செவந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், அது வந்து உலர்ந்து போச்சு. அதாவது நீங்கள் குளிர்காலத்தில் ரொம்ப நேரம் வெளியே இருக்கீங்க, ரொம்ப இந்த கோல்டு ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், உலர்ந்து ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ அதில் வெடிப்பு ஏற்பட்டு ப்ளீடிங் வரலாம். அப்படி இருக்கீங்களா, சலைன் ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஈரப்பசத்தோடு வச்சுக்கிறதுக்கு. 2, வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வர்றதுக்கு காரணம் ஃபிங்கர் நெயில் ட்ராமா, அதாவது நேகம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் இந்த மியூக்கோசான்ற படலம் அவங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். அப்போ கையை வச்சாங்க அப்படின்னா அது புண்ணாகி சின்ன கிராக் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சோம். ஸோ அவங்களுடைய நெயில்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க நல்லாவே. ஓகே, ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் திஸ், தேங்க்யூ.